வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஸோ இன்னைக்கு மண்டே அதுவுமா நானும் ஷெஃப் ராம் பிரகாஷ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறோம். எப்பவுமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம், அது வேற விஷயம். ஆமாம். ஸோ இன்றைக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிலாம் காத்துட்ருக்கு. நீங்களும் உங்களுக்கு என்னென்ன ரெசிபியில் டவுட் இருக்கோ நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். வெயிலில் ஒரு டோன் கம்மியான மாதிரி தெரியுது. ஒரு டோன் கம்மியான மாதிரி என் குரல் இல்லையா இல்ல நீங்க வேற எதை சொல்றீங்க? வெயில்ல தான். த்ரோட்டா? இல்லையே ஷெஃப், நான் எவ்வளவு எனர்ஜியா பேசுறேன் உங்களுக்கு கொஞ்சம் சரியா கேட்க மாட்டேன். டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கோ, கேட்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன ரெசிபி? மிஷின் வாங்கி மாட்டிக்கோன்னு சொல்லி வந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு ரெசிபி அப்படி பார்த்தா நம்ம பளபளப்புக்காக எல்லாரும் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜூஸஸ். ஸோ அது வந்துட்டு கேரட் ஜூஸ், ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கூட எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேரட் ஜூஸ். ஏபிசி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் பீட்ரூட் அண்ட் கேரட். ஸோ இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த ஆப்பிளில் வந்துட்டு நீ ஆப்பிளை வந்து ஸ்கின்னோட கட் பண்ணி ஒரு அதாவது கேரட்டு பீட்ரூட் எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி போட்டால் போதும். ஸோ இது மூணை வந்துட்டு நார்மலாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டெயின் பண்ணிவிடுங்க. ஸ்டெயின் பண்ணிவிட்டு சக்கை கொஞ்சம் பெரிய ஸ்டெயினர்லேயே போட்டு பண்ணுங்கள், தப்பு கிடையாது. லைக் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் உள்ள ஸ்டெயினர்லேயே போட்டு பண்ணலாம். ரொம்ப இதெல்லாம் இந்த எடுக்க ரிமூவ் பண்ண தேவையில்லை. மேலாப்பில் இருக்க அந்த கசடு அந்த சீடு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் அதை மட்டும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அப்படியே வடிகட்டி டெய்லி காலையில் எவ்ரிடே வந்து ஒரு ஜூஸ் இந்த சம்மர் டைமிங்கில் கண்டிப்பாக குடிச்சிங்கன்னா ஸ்கின் வெயிலிருந்து பாதிக்கக்கூடிய ப்ராப்ளம்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஏபிசின்னு படிக்கதா கஷ்டமாக இருந்தாலும் ஏபிசி ஜூஸ் குடிக்கிறது ஈஸி, எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் மாதவி, பாண்டிச்சேரியில இருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆல்ரெடி நீங்க கால் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? என்ன ரெசிபி கேக்க போறீங்க? வாழைப்பூல பொரியல். ஓகேமா, செஃப் சொல்வாங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, இன்னைக்கு வாழைப்பூல பொரியல் எப்படி பண்றதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? வாழைப்பூ பொரியல். சூப்பர், நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணீங்க. வாழைப்பூ வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து கிளீன் பண்ணி எடுத்துங்க. கிளீன் பண்ணும்போது மஸ்ட் வந்துட்டு நடுவில் அந்த ஸ்டெம்பர் மாதிரி இருக்கும், திக்கா ஒரு நரம்பு மாதிரி. ஸோ அந்த நரம்பை கிளீன் பண்ணிடுங்க. கிளீன் பண்ணிட்டு மோர்ல போட்டு ஊற வச்சிருங்க குக் பண்ற வரைக்கும். ஸோ நல்ல தண்ணி கலந்த ஒரு தயிர், கொஞ்சமா தயிர் விட்டு நிறைய தண்ணி விட்டு ஸோ சால்ட்டு போட்டு லைட்டா கரைச்சிட்டு அதுல வந்து இந்த வாழைப்பூவை கிளீன் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு வாழைப்பூவை வந்துட்டு ரெண்டா மட்டும் கட் பண்ணா போதும், ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ணணும் அவசியம் இல்லை. வாழைப்பூவை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, பூண்டு ஃபைனாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் வந்துட்டு கொஞ்சம் அதாவது எல்லாம் நறுக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்டு உப்பு போட்டு வாழைப்பூவை ஒரு செகண்ட் போட்டோன்னே எடுத்துருங்க. ஸோ போட்டோன்னே எடுத்திங்கன்னா அதோட கலர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த இதை தனியாக எடுத்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக தேங்காய்னா தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் அண்டு உளுந்து இதெல்லாமே போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூவை போடுங்க. கொஞ்சமாக வந்து ஜீரா பொடி போடுங்க. தென் வந்துட்டு கொஞ்சம் வந்து லைக் சோம்பு பொடி, கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து சோம்பு பொடி ஆட் பண்ணிங்க. ஜீரா பொடி போட்டுங்க. போட்டுட்டு பெருங்காய பவுடர் போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு தேங்காய், ஸோ அந்த தேங்காவை ஆட் பண்ணிடுங்க. எஸ்பெஷலி பூண்டும் வந்து பூண்டு அண்டு பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணி அதில் ரோஸ்ட் பண்ணும்போது அதோட காரமே போதுமானது. ஸோ தேங்காய் கொஞ்சமாக திருவுண தேங்காவை ஃபைனலாக இறக்கும்போது போட்டுட்டு கொஞ்சம் மல்லி தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கரசங்கால். ஓகேம்மா. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? எனக்கு சாலட், வெஜிடபிள் சாலட். வெஜிடபிள் சாலட், ஓகே. சம்மர் கேத்த மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி கேட்டிருக்காங்க. கொடுத்துடலாமா? டெஃபினட்டா. அப்படியே பக்கத்துல எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேடம் வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா?
பேசிக்கான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, வெள்ளரிக்காய், தக்காளி அண்ட் வெங்காயம், இது வந்துட்டு கேரட்டு, பீட்ரூட் ஆட் பண்ணா பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துங்க. ஸோ கட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்க, அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு எப்படி கட் பண்ண கியூப்ஸாக கட் பண்ண முடியும்னா கியூப்ஸாக கூட கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சிக்கோங்க. புளிஞ்சிட்டு கொஞ்சமாக சால்ட்டு அண்டு கொஞ்சம் சாட் மசாலான்னு சொல்லி கடைக்கலாம் கிடைக்கும், அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டுட்டு நார்மலாக நீங்கள் அதுலேயே சாப்பிட்லாம். ஸோ ஊற அது ஒரு 10 நிமிஷம் சோக் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், பஞ்சியாக. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் சாலட் வந்து எவ்ரி லஞ்ச் மீலாக இருந்தாலும் சரி, டின்னர் மீலாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ் கிரீன்ஸ் வெஜிடபிள்ஸை ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல பேசுறேம்மா, கிருஷ்ணவேணி மேம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இதான் ஃபர்ஸ்ட் டைமா கூப்பிடுற லைனே கிடைக்கல எனக்கு. அப்படிங்களாம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட முதல் தடவை பேசிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? எங்க வீட்டுல பச்சைத்தீர் பருப்பு கடைஞ்ச ரசம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியல். ஓகேம்மா, ஓகேம்மா. நம்ம ஷோ பார்த்து ரெசிபி ட்ரை பண்ணிருக்கீங்களா? நிறைய செய்யமா, ரொம்ப பிடிச்சது. நானும் சமையல நல்லா பண்ணுவேன், இருந்தாலும் சார் சொல்றது வித்தியாசமா இருக்குன்னு அதுக்குன்னு ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சுட்டு அது அந்த அன்னைக்கு மறுத்தனால நான் செஞ்சிருவேன். நானும் சூப்பர்மா. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? தேங்காய் பால் செய்யறதுமா, அது வந்து எங்க அம்மா செய்யற முறைப்படி நான் செஞ்சுட்டே இருந்தேன், ஆனா எனக்கு இருந்தாலும் அது வரமாட்டேன்னு திருத்து போயிருது. சரிங்கம்மா, அதனால தான் சேஃப் சார் கிட்ட கேட்கலாம். ஓகேம்மா, ஷெஃப் சொல்வாங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, என்ன டவுட்மா இன்னைக்கு? ஆக்சுவலா எனக்கு தேங்காய் பால் வந்து நெஞ்சுக்கு நம்ம பலத்துக்கு நல்லதுன்னு தெரியும், இருந்தாலும் அதை செய்யறது வந்து சரியா எனக்கு வரமாட்டேன். தேங்காய் பால் எதுக்குரியது? எதுக்கு தேங்காய் பால்மா? ஆக்சுவலா என்ன மாதிரி டிஷ்? தேங்காய் பால் குடிக்கிறதுக்கு. குடிக்கிறதுக்கு? ஓகே, ரொம்ப அதாவது கண்டிப்பா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. தேங்காய் பால் வந்துட்டு முதல் பால் திக்கா எடுத்துங்க. ஸோ முதல் பால் திக்கா எடுத்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வச்சுங்க. தென் வந்து அதுலயே வந்து அரை கிளாஸ் வந்துட்டு நார்மல் மில்க் எடுத்துங்க. ஸோ எடுத்துட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு பனங்கள் கண்டு அண்ட் சுக்கு பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸோ இதுதான் ரேஷியோ. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக மிளகு கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து பால் ஆட் பண்ணுங்கள். பால் ஆட் பண்ணிவிட்டு சுக்கு பொடி அண்டு மிளகு, இது பனங்கள் கண்டு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, ஸோ தேங்காய் பால் ஃபைனலாக அந்த சூடெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக இறக்கும்போது ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபயர் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபயர் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு, அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் வந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. இருமல், சளி, அந்த சைனஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் காவேரி, புதுச்சேரியில இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? ஓ, நல்லா இருக்கேன். ஓகே, காவேரியே நம்ம ஷோக்கு இன்னைக்கு கால் பண்ணிருக்காங்க. நானே பண்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைன் கிடைச்சிருக்கு. காவேரி டாபிக் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? எங்க வீட்ல இன்னைக்கு பசலக்கீரை. ஓ, ஓகே. சேமக்கிழங்கு வறுவல். அப்பாடி, பயங்கர ஆரோக்கியமான ஃபுட் நீங்க செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இன்னைக்கு மசாலா தோசை எப்படி பண்றதுன்னு கேக்கணும். ஓகே, மசாலா தோசை எப்படி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க செஃப். ரொம்ப கஷ்டமான ரெசிபி கேட்டிருக்காங்க, பயமா இருக்கு. மேடம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். ஆக்சுவலா என்ன, மசாலா தோசை ரொம்ப கஷ்டமா இருக்கா வீட்டுல செய்யறதுக்கு? ஓ, அது வேற இருக்கலாம். இல்ல, எனக்கு தெரியுதா டெஸ்ட் பண்றதுக்கா கேட்டிருக்கீங்க, கரெக்டா? சரி மேடம், ஓகே, நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. மசாலா தோசை ரொம்ப சிம்பிள். பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ மேஷ் பண்ணும்போது ரொம்ப கட்டி கட்டியா இல்லாம ஓரளவுக்கு நல்லா மேஷ், நல்லா நல்லா மையா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் அல்லது நார்மல் ஆயில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு அண்ட் பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு மஞ்சத்தூள்,
கொஞ்சம் வந்து ஜீரகப்பொடி அது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி அண்டு இது போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி கூட விட்டு டைலூட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சமாக வந்துட்டு அந்த உளுந்து மட்டும் ட்ரையாக வறுத்துட்டு உளுந்தும் கடலைப்பருப்பும் ட்ரையாக வறுத்துட்டு அந்த பவுடரை வந்து கரக்கரான அரைச்சி அது மேலே தூவி விட்டுருங்க. ஸோ இட்லி பொடி மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அது மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. நார்மலாக தோசை போடுங்க. தோசை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா வச்சுட்டு தோசையை வந்து கொடுத்து பாருங்க. கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. குரல் இனிமையா இருக்கு, வர்ற எஃபெக்ட் பயங்கரமா இருக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. பேசிட்டு தான் இருக்கீங்க. உங்க பேர் தமன்னா பேசுறேன். என்னமா? தமன்னாவா? ஓ மை காட், தமன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பேசுறீங்களோ? கொஞ்சம் கஷ்டம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? ஓகேம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? மணப்பாறை முறுக்கும் மோர் குழம்பு எப்படி செய்யணும்னு கேட்க போறோம். மணப்பாறை முறுக்கும் மோர் குழம்பு எப்படி செய்யணும், இது என்ன ரெண்டு காம்பினேஷன் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே சரி, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க முத கொடுத்த எஃபெக்ட் பயங்கரமா இருந்தது, அதை பார்த்து பயந்துட்டோம் எல்லாரும். சரியான ஒரு சூறாவளி காத்து வந்து போன மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ எனிவே வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ரெசிபி பெஸ்ட்டாக அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. மோர் மிளகா வந்து மோர் குழம்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சமாக வந்து பச்சரிசி அண்டு கொஞ்சம் வந்து பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். ஸோ ஊற வச்சு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கையை ஒரு கையளவுக்கு தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி செப்பரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தயிரை வந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல், அதாவது அந்த இது இருக்குல்ல ஒரு மாதிரியாக கட்டியாக இருக்கும்ல, அது இல்லாமல் நல்லா கடைஞ்சி மிக்சியில் கூட போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சம் கடுகு அண்டு நறுக்கின இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாமே போடுங்க. போட்டுட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு பீஸ் தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் போட்டுட்டு கொஞ்சம் சீரகப்பொடி அண்ட் பெருங்காய பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தயிரை ஆட் பண்ணுங்கள். தயிரை ஆட் பண்ணி லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஓரளவுக்கு பபுள்ஸ் வரும், திரையிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் திரையை விடாமல் இந்த அரைச்ச அரவையை வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக இறக்கும்போது கருவேப்பிலை மல்லித்தலை அண்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக டாப்பிங் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா திக்கனிங்காகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரியாணி. எல்லாருமே கஷ்டமான ரெசிபியா கேட்டா நான் என்னதான் செய்யறது? என்ன பிரியாணி கேட்க போறீங்க? சிக்கனா மட்டனா? பிரான் பிரியாணி மேடம். அடச்சே, ரெண்டுமே இல்ல. போமாணி போமாணி, ஓரமா போமாங்கட. மேடம் வணக்கம். வணக்கம் செஃப், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் செஃப். ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நார்மலாக வந்துட்டு ப்ரான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி தாண்டி ப்ரான் பிரியாணி பண்ண போறீங்க. என்ன, எனி ஸ்பெஷலா எதுவும் ரெசிபி கேட்டிருக்கீங்க? குடல் இருக்கும், கருப்பா இருக்கும். ரன்னிங் வாட்டர்ல போட்டு நல்லா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சது வந்து நல்லா அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு
பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் கலரில், அதாவது பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் ஓரளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு, எவ்வளோ ரைஸ் எவ்வளோ போட போகிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு சால்ட் போட்டுங்க. சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு, கொரியாண்டர் பவுடர் ரெண்டு ஸ்பூனு, கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா பிரியாணி பவுடர்னு சொல்லிவிடுவோம்ல, ஸோ அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணுங்கள். தயிர் ஆட் பண்ணி நல்லா பச்சை வேகம் போகிற அளவுக்கு அந்த மசாலாலாம் நல்லா குக் பண்ணிவிட்டு மல்லி புதினா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுற ஸ்டேஜில் ப்ரான் ஆட் பண்ணுங்கள். ஸோ ப்ரான் ஆட் பண்ணிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு வதக்குனீங்கன்னா நல்லா வதக்கினோடனே ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இப்போ ஒரு கிளாஸ் ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ரைஸை நல்லா ஊற வச்சு அலசிட்டு அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் பர்ஃபெக்டாக வரட்டும். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மேலே கீ அப்ளை பண்ணிவிட்டு கீ கொஞ்சமாக மேலே போட்டுட்டு மல்லி இலை கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் பட்டை கிராம்பு பொடி மேலே தூவிட்டு தம்மு ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் செஃப். இன்னைக்கு மண்டே, ஸோ மண்டேனா எல்லாமே நிறைஞ்சு இருக்கணும். டிப்பு ஃபைனலாக வந்து கொடுத்தே ஆகணும். உங்க கை இப்படி போகும்போதே எனக்கு தெரியும் டிப்புக்காக தான் பெருசா கொண்டு வர மாதிரி. நீங்க இவ்வளவு பெரிய டிப்பா சொல்லணும், சின்ன டிப்பா சின்னதா, ஓகே கண்டிப்பா சொல்றேன், நோட் பண்ணிங்க. கடைகளில் வாங்கி நீங்கள் உப்பு, அதாவது பேக்கெட் உப்பு, தூள் உப்பில் சமைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் ஃபுட்டோட அம்மாவோட டேஸ்ட்டும் பாட்டியோட சமையல் டேஸ்ட்டும் கண்டிப்பாக வரவே வராதுங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நார்மலாக வந்து அந்த காலத்தில் எல்லாருமே நல்லா யோசிச்சு பாருங்கள், நார்மலாக கல் உப்பில் மட்டும்தான் சமைச்சோம் பாட்டியும் சரி அம்மாக்கள் காலத்துலேயும் சரி. இந்த சமீபா இந்த 90s ஆரம்பித்தது தான் இந்த தூள் உப்போட கான்செப்ட்டு. ஸோ தூள் உப்பு வந்து சில பல ரசாயனங்கள்லாம் இருக்கிறனால அதில் நம்மளோட உண்மையான டேஸ்ட்டு எல்லாமே மாறிடுச்சு, டேஸ்ட்டோட தன்மையே எல்லாமே மாறிடுச்சு. சுவை வந்து கூழிருச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் கல் உப்பு ரைஸ் வடிக்கும் போதே நார்மலாக கல் உப்பு ஆட் பண்ணி பாருங்கள், ரசம் வைக்கும்போது கல் உப்பு ஆட் பண்ணி பாருங்கள், தென் வந்துட்டு காய்கறி எல்லாம் குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் அதை ஆட் பண்ணி பாருங்கள். சின்னதாக பொரியல் பண்ணுறீங்க, அதாவது மிக்ஸ் பண்ண முடியாத கஷ்டமான ஒரு விஷயத்தில் பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தூள் உப்பு ஆட் பண்ணிங்க. மற்றபடி மேக்ஸிமம் ஆஃப் குக்கிங்கில் வந்துட்டு கல் உப்பு வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமும் கூட, அதே நேரத்தில் ஃபுட்டோட டேஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் வித்தியாசம் இருக்கும் கல் உப்புக்கும் தூள் உப்புக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து குக் பண்ணும்போது கல் உப்பில் ட்ரை பண்ணி பாருங்க. கல் உப்பை விட இன்னொன்று நல்லது வந்து இந்து உப்பு அப்படின்னு நான் சொல்கிறது, இந்து உப்பு தான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. அதில் தான் வந்துட்டு அந்த காலத்துலலாம் சாக்கில் வந்து வீட்டு வீடாக வந்து போடுவாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டில் உப்பு இருக்கா, 10 ரூபாய்க்கு உப்பு கிடைக்குது, ரைட் ஓகே அப்படின்னு. ஆனா நம்ம அப்பவே ஒரு உலக்கையில வாங்கும்போது 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குவோம். அந்த உப்புல அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ நல்லதும் கூட. ஸோ இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு நம்ம நிறைய சேஞ்ச் ஆயிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த மாதிரி உப்பை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு ஆரோக்கியமான லைஃபா லீட் பண்றதுக்கு, அதுவும் எஸ்பெஷலி போன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி சால்ட் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்டுல எல்லாம் இந்து உப்பை தவிர வேற எதுவும் யூஸ் பண்ணுவோம், அதனாலதான் நீ இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி செஃப், சூப்பரான டிப்ஸ் சொல்லிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.